திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பள்ளி மாணவர்களிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. கீழ்கொடுங்காலூர் கிராமத்தில் இருக்கும் அரசு மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பிரிவு மாணவர்களுக்கும் மற்றொரு பிரிவு மாணவர்களுக்கும் இடையே கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மோதல் ஏற்பட்டது. இதில் ஹரிஷ்குமார் என்ற மாணவர் மற்றொரு பிரிவை சேர்ந்த வாசுவிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த வாசுவின் உறவினர்கள் ஹரிஷ்குமார் உள்ளிட்ட இரு மாணவர்களையும் தாக்கியுள்ளனர். இதனை கண்டித்து இருதரப்பினரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மீண்டும் இரு பிரிவு மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு பிரிவை சேர்ந்த மணிகண்டன் என்ற மாணவன் தாக்குதலுக்கு ஆளான நிலையில் மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த வாஜியாரங்கெல்லாம் சேர்ந்துன்னு ஜாதி கலவரத்தில் எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஒற்றுமையாக இல்லாமல் வேறுபட்டு இருக்கிற மாதிரி ஒன்னோட ஒன்று பிரச்சனையாக இருக்கிறது. நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்களாம் படிக்கணுன்றதுக்காக தான் அனுப்புகிறோம். இங்கே வந்திருக்கிறோம். மூணு நாளாக ஒரே பிரச்சனையாக அடிச்சலாக இருக்கிறது. நாளைக்கும் எங்கள் பிள்ளைங்களை அனுப்பணுமா அனுப்ப வேண்டாமா என்று எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறார். பள்ளி மாணவர்கள் எந்த மாணவர்கள் தவறு செய்தாலும் இருதரப்பினரும் யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதி கூறியுள்ளார். இதற்கு பெற்றோர்களோ இல்லை பிடிஏ தலைவர்களோ மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்களோ இதில் யாரும் குறுக்கிட வர கூடாது என்று உறுதியை எங்களிடம் கேட்டுள்ளார்.